मेषवृश्चिक राशिषु मेधावी मिदभाषिणः सुखप्रदः सुरूपाक्ष सर्वाभीष्ट बलप्रदः உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பராமாயணத்தில் கம்ப நாட்டாழ்வார் அழகாக சொல்லியிருப்பாரு. ராவணன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு, அதாவது கடன்பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு அதை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினார்னா, கடன்பட்டவர்கள் அவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, அதுக்கும் நம்ம இப்போ பேசக்கூடிய தலைப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்னன்னு முதல்ல தெரியணும். பல பேர் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல தப்பான காரியங்களை பண்ணிட்டு இருக்கா. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து நமது கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு சாதனம் தான். நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கடன் தான் வாழ்க்கையாக இருக்குது. எதற்கெடுத்தாலும் கடன், கிரெடிட் கார்டில் கடன்லேயே வாழ்ந்துட்டுருக்கிறவா நிறையா பேர் இருக்கா. அந்த மாதிரி பல பேர் இருக்கிறவா, எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் பணம் புழங்குறவாளுக்கு கூட கடன் தேவையாக இருக்குது. அந்த மாதிரி கடன் தேவையாக இருக்கிறவாளுக்கு கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கா நிறையா பேர். அவளுக்கெல்லாம், அந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் ஒரு சிறு வழி, சிம்பிளான வழியாக இருக்கணும், அது சுலபமான வழியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நமது முன்னோர்கள் அறிந்து அதை சொல்வதற்கு தான், அதை சொன்னது தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்கும். அது என்னைக்கு அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன நினச்சிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை, அப்படி இல்லை அப்படின்னா மேஷ லக்னம் இருந்தால் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு நினச்சின்றோம். ஆனால் அது தப்பு. மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து மூன்று விஷயங்கள் உள்ளடக்கியது. அந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது மினிமம் ரெண்டு இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாமல் மேம்போக்கா சில பேர் சொல்றதுனால தான் பலருக்கு அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடாமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்று அஸ்வினி நட்சத்திரமோ அனுஷம் நட்சத்திரமும் இருக்கணும். அந்த டைமில் மேஷ லக்னம் இருக்கணும் அல்லது விருஷ்டிக லக்னம் இருக்கணும். அதுதான் இந்த ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அந்த ஸ்லோகத்தில் கிளியராக நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்கா. மேஷ விருஷ்டிக ராசிசோ மேதாவி மிதபாஷிணக சுகப்பிரத சுரூபாக்ஷ சர்வாபீஷ்ட பலப்பிரதக. மேஷ விருஷ்டிக ராசிசோ அப்படின்னு சொல்லியிருக்கா. மேஷ விருஷ்டிக ராசியில் இந்த நட்சத்திரங்கள் அனுஷம் அல்லது அஸ்வினி, அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அனுஷம் நட்சத்திரம், இந்த இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கின்ற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்து அதில் மேஷ லக்னம் விருஷ்டிக லக்னம் அந்த லக்னம் இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு பேர் மைத்ரேய முகூர்த்தம்னு பேர். அது ரொம்ப 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 விசேஷம். அந்த டைமில் நமது கடனில் ஒரு சிறு பகுதியை அடைச்சா அந்த அடைச்ச நாள்லேருந்து மேக்சிமம் 90 நாளுக்குள்ளார உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வருமானம் அதிகரிக்கும். சரி, ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு கடன் அடைச்சிட்றேன், அதுக்கப்புறம் நான் வேலை பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் வேலை பண்ணாமல் சும்மா இருந்தால் கடன் அடைச்சிடலாமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கிடையாது. நமது மந்திரங்களாகட்டும், நமது வேதங்களாகட்டும், தர்மங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. கடமையை செய்யாமல் நான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் எந்த பலனும் கிடைக்காது. உங்களுடைய கடமை என்ன? வேலை செய்வது. அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அனுஷம் நட்சத்திரம் வருகின்ற நாள், அந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வேளையில் மேஷ லக்னமாகவோ அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்ற வேளையில் விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் வேலை பண்ணின்னு இருக்கணும். அதே சமயம் இந்த நாட்களில் இந்த முகூர்த்தத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கும் பொழுது, இந்த லக்னம் இருக்கும் பொழுது நீங்கள் கடனில் ஒரு பாதியை அடைத்தால் உங்களுடைய கடன் வெகு சீக்கிரம் அடைபடும். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும்னு இருக்கு,
அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், வெறுமை கடன் அடைச்சா போதுமா அப்படின்ட்டு. நம்மளுடைய மனசில் நம்ம பண்ணுற தப்புக்கள்லாம் கடந்த காலத்தில் இல்லை போன ஜென்மத்தில் நமது முன்னோர்கள் செய்த தவறுகளினால்தான் நாம் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு முதல்ல மனசார பிரார்த்தனை பண்ணணும். இந்த மனசார பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், கிரெடிட் கார்டு 1 லட்சம் ரூபா லிமிட்டு, 1 லட்சம் ரூபா ஃபுல்லாக ஃபுல்லாக வழிய வழியை இழுத்தடிச்சாச்சு, அந்த 1 லட்சம் ரூபாயும் எடுத்தாச்சு. அந்த 1 லட்சம் ரூபா எடுத்ததுக்கப்புறம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறாங்கிற பேரில் ஜென்மாந்திரம் ஃபுல்லாக அவனுக்கு கடன் பட்டுகிட்டே இருப்போம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அனுஷம் நட்சத்திரம் மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் இருக்கின்ற நாழிகையில் நீங்கள் உங்கள் கடனை ஒரு பகுதியை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முருகனையோ இல்லை உங்கள் குலதெய்வத்தையோ பிரார்த்தனை பண்ணிட்டு செவ்வாய் பகவானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இனிமேல் இந்த கடனை திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தடவை கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறோம், எல்லா கடனையும் கிரெடிட் கார்டில் எல்லாத்தையும் வாங்கிடுறோம். ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த கிரெடிட் கார்டை கட்டி முடிச்சுட்டு திருப்பி அதே சுழலில் போய் தான் விழறமே தவிர அதுலேருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணம் இல்லை. செவ்வாய்க்கிழமை அன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக லக்னம் இருக்கணும். இந்த காலகட்டத்துக்கு பேர் தான் மைத்ரேய முகூர்த்தம்னு பேர். அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த செவ்வரளி பூக்கள் அப்படின்னா சிகப்பு கலரில் இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹைபிஸ்கஸ்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி போன்ற பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பான சந்தனம் புஷ்பம், சிவப்பான புஷ்பம் தூபம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அதை அடுத்தவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். இந்த சர்க்கரை பொங்கலை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா நெய் விட்டு பண்ணிட்டு நாமளே சாப்பிட்றணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க 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 தான் உங்களுக்கு நிறையா வரும். இறைக்கிற கேணி தான் ஊருன்னு பெரியவா சொல்லியிருக்கா. நீங்கள் எந்த கிணத்துலையும் சரி, நீங்கள் இறைக்காமல் இருந்தேன்னா, தண்ணியை இறைக்காமல் இருந்தேன்னா, போர் போட்டோ இல்லை கிணறு வெட்டியோ அந்த தண்ணியை எடுக்காமல் இருந்தேன்னா, அந்த கிணறோ அந்த போரோ தூர்த்து போயிடும். அந்த தூர்ந்து போன போர் யூஸ் இருக்காது. அதனால் எல்லாருக்கும் கொடுக்க 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 உங்ககிட்ட சுரப்பு இருந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விருஷ்டிக லக்னம் அனுஷம் நட்சத்திரம் இருக்கிற நாளில் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு மந்திரம் இருக்குது, இதை சொல்லிட்டு அந்த நாழிகளை அந்த சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணி அடுத்த வாளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. இந்த வருஷம் எப்போ வருதுன்ட்டு அடுத்தது கடைசியாக சொல்கிறேன். இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிடுறேன். ருண ரோகாதி தாரித்ரிய பாப க்ஷுத் அபமிருத்தியவக பயக்ரோத மன கிளேசக நசியந்து மம சர்வதா ருண துக்க விநாசாய புத்திர சந்தான ஹேத்தவே. ருணம் அப்படின்னா கடன், ரோகம்னா வியாதி. ருண ரோகாதி தாரித்ரியம், தாரித்ரியம்னா கஷ்டம். பாப்ப க்ஷுத் அபமிருத்தியவக பயக்ரோத மன கிளேசக நசியந்து மம சர்வதா ருண துக்க விநாசாய புத்திர சந்தான ஹேத்தவே. ருணதுக்கம் கடன் துக்கம் இல்லாமல் என்னுடைய புத்திரன் பௌத்திரன், புத்திரன்னா பையன் பௌத்திரன்னா பேரன், பையனோட பேரனோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு முருகப்பெருமானிடம் வேண்ட வேண்டும். ஏன் முருகப்பெருமான், செவ்வாய்க்கு அதிபதியான முருகனிடம் வேண்டிக் கொண்டால் செவ்வாய் அனைத்து நல்ல உதவிகளையும் செய்வார். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த 2022 வருடத்தில் எப்பொழுது மைத்ரேய முகூர்த்தம் வருகின்றது, நெட்டில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 2 நாள் போடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம சாஸ்திர பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரமும் அனுஷம் நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு மேஷ லக்னம் விருஷ்டிக லக்னம். அப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, அப்போ ஜூலை மாதம் இல்லையா சார், கண்டிப்பாக இல்லை, உங்களை பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விருஷ்டிக லக்னம் வருது.
அன்னைக்கு நட்சத்திரம் சுமாராக தான் இருக்குது, அதாவது கரெக்டாக அந்த அனுஷம் நட்சத்திரம் வருதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இது எல்லாம் சேர்ந்து வர நாள் தான் கரெக்டு, ஆனால் அதில் அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ரெண்டு ஆப்ஷன்ஸ் சேர்ந்துருக்கணும். செவ்வாய்க்கிழமையும் விருச்சிக லக்னமோ செவ்வாய்க்கிழமையும் மேஷ லக்னமோ சேர்ந்துருக்கிற டைம்லையாவது பண்ணணும். அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 12:14 முதல் மதியம் 2:30 வரை விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்து அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தேன்னா ரேவதி நட்சத்திரம் வரும். ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு சாயந்தரம் 7 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மற்ற நாள்லாம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி, ஜூலை மாதம் 20ஆம் தேதி, ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் செவ்வாய்க்கிழமை வராது. அந்த நாட்கள்லாம் திங்கக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி தான் வறுமையை தவிர செவ்வாய்க்கிழமை இருக்காது. செவ்வாய்க்கிழமை அன்று அடைக்காத கடன் அடைபடவே படாது. அதனால தான் நான் சொல்கிறது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விருச்சிக லக்னத்தில் நீங்கள் கடனை அடைக்க முயற்சி செஞ்சால் உங்களுக்கு கடன் வெகு விரைவில் அடைபடும். அது என்றைக்குன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மட்டும்தான். நான் சொல்கிறது வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் சொல்லியிருக்கேன். சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான் சாஸ்திரம். என் இஷ்டத்துக்கு சாஸ்திரத்தை மாற்றி சொல்லக்கூடாது. என்னுடைய ஆசைகளை உங்களிடம் திணிக்கக்கூடாது. இந்த வருஷம் 2022வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை வருகின்றது. அன்று மதியம் 12:14 முதல் மதியம் 2:30 வரை விருச்சிக லக்னம் இருக்கின்ற காரணத்தினால அந்த நாளில் உங்களுடைய கடனை அடைச்சிங்கன்னா சீக்கிரமாக அடைபடும். சார் நான் இன்னும் 3 வெயிட் பண்ணணுமா, இப்போ நம்ம மே மாதத்தில் இருக்கமே, அது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இருந்தாலும் உங்களுக்கு சில டீவியேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நான் கொடுக்கல நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன டீவியேஷன்ஸ்? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அதில் பண்ணலாம். இந்த மைத்திரைய முகூர்த்தம் அன்னைக்கு வராது, அது ஆகஸ்ட் மாதம்தான். அது வரைக்கும் நான் எப்படி சார் கஷ்டப்படுறது அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நபர்களுக்கு நண்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை சூரிய உதயத்திலேருந்து 1 மதியம் அந்த சூரிய உதயத்திலேருந்து 7 கழித்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 வாக்கில் வரும். அதுலேருந்து 1 செவ்வாய் ஹோரை, அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இந்த முருகனுக்கு உண்டான பிரார்த்தனையை செய்துவிட்டு, அதாவது சக்கர பொங்கலை படையல் செய்துவிட்டு அதை மக்களுக்கு விநியோகம் செய்துவிட்டு உங்கள் கடனில் ஒரு பகுதி, அதாவது எப்போ பண்ணணும்னா 1 to 2 எக்ஸாக்டாக சூரிய உதயம் 6 இருந்ததுன்னா செவ்வாய் ஹோரை காத்தில 6:00 to 7:00 மத்தியானம் 1:00 to 2:00 வரும். அந்த டைமில் 1:00 to 2:00 நீங்கள் அந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12:30 எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 1:30 இந்த பூஜையெல்லாம் முடித்து நிவேதனத்தை பண்ணிவிட்டு 1:20 to 1:30 உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை எடுத்து 1 லட்ச ரூபா கடனில் 500 இந்த எக்ஸ்பர்சனுக்கு நான் கொடுக்குறேன், இதை எடுத்து வைக்கிறேன், இதை சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த முருகனுடைய சன்னிதானத்தில் இந்த 500 வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் உங்கள் கடன்காரங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடன் வெகு விரைவில் அடைபடும். ஸோ மைத்திரைய முகூர்த்தம் வேறு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பண்ணுற கடன் அடைப்பு வேறு. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் கடன் அடைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைத்திரைய முகூர்த்தத்தில் பண்ணினா சீக்கிரம் அடைபடும். இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கடன் நிதானமாக அடைபடுமே அன்றி ஃபாஸ்ட்டாக அடைபடாது. இதன் மூலமாக நமக்கு ஒன்று தெளிவாகுது, கடன் பட்டா கஷ்டப்படணும். அதனால் முடிந்தவரை கடன் அட்டைகளை வாங்காதீர்கள். கடன் அட்டைகளை வாங்கினாலும் மிதமான செலவோடு நிறுத்திக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபினான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்குறாங்க, அதில் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கடன் அட்டை இருந்ததுன்னா கூட அதில் 35-40% மேலே கடன் வாங்கக்கூடாது. உங்களுக்கு 1 லட்ச ரூபா லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா 30-35,000 ரூபா மேக்ஸிமம் 40,000 மேலே நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அந்த கடன் அட்டையில், கிரெடிட் கார்டில். அப்படி இருந்தீங்கன்னா யுவர் ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி குட். இது நான் எனக்கு தெரியாது, ஆன்லைனில் படித்தது, எனக்கு கொடுத்த அட்வைஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதன் மூலமாக இந்த 2022வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 12:14 முதல் மதியம் 2:30 வரை
மைத்ரேய முகூர்த்தம் இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து உங்களுக்கு கடனிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்காகவும் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருக கடவுளிடம் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.